Hey guys, welcome to our channel DD's Lifestyle. என்னடா இவ்ளோ ஓரியோ பேக்கெட்ஸ் இருக்கேன்னு பார்க்காதீங்க. நம்ம சேனல்ல இன்னைக்கு என்ன பண்ண போறோம் பாத்தீங்கன்னா, கேக் பண்ண போறோம். இந்த ஓரியோ பிஸ்கட்ஸ் யூஸ் பண்ணி நம்ம இன்னைக்கு ரொம்பவே டேஸ்டியா ஈஸியான ஒரு கேக் ரெசிபி தான் பார்க்க போறோம். சோ லெட்ஸ் கெட் ஸ்டார்டட். ஸோ இப்போ வந்து நம்ம ஒரு பவுலில் ஓரியோ பிஸ்கெட்ஸ் எல்லாம் ஓப்பன் பண்ணி போட்டுக்கலாம். இதில் வந்துட்டு க்ரீம் தனியாக பிஸ்கட் தனியாக எடுத்துக்க வேண்டாம். உங்களுக்கு வேணும்னா நீங்கள் வந்து க்ரீம் தனியாக பிஸ்கட் தனியாகவும் எடுத்துக்கலாம். ஸோ நம்ம க்ரீம் பிஸ்கட் தனித்தனியாக எடுத்தோம்னா க்ரீம் வந்து வேஸ்ட் ஆயிரும். ஸோ வந்து நம்ம க்ரீம் தனியாக பிஸ்கட் தனியாக எடுக்க வேண்டாம். நாங்கள் இதில் எடுக்க போகிறது கிடையாது. ஸோ வாங்க நெக்ஸ்ட் என்ன பண்ணுறதுங்க பார்க்கலாம். இப்போ வந்து ஓரியோ பிஸ்கெட்டை வந்து மிக்சி ஜாரில் வந்து நம்ம ரெண்டாக உடச்சி போட்டுக்கலாம். இப்போ வந்து பாதி நான் இதில் போட்டுட்டேன். இப்போ இதை வந்து ஃபஸ்ட்டு நான் அரைச்சிட்டு வந்துடுறேன். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நான் இதை வந்து நல்லா ஃபைனாக அரைச்சிட்டு வந்துட்டேன். இதே மாதிரி மிச்சம் இருக்கிற ஓரியோஸையும் நான் அரைச்சி எடுத்துக்கிறேன். இப்போ நம்ம அரைச்சி எடுத்து வச்சுட்டோம். ஸோ நாங்கள் முன்னாடி வந்து உங்களுக்கு வந்து எவ்வளோ பேக்கெட்ஸ் ஓரியோ போட்டோன்னு நாங்கள் சொல்லலை. 5 packets ₹10 போட்டிருக்கோம். ஸோ நம்ம வந்துட்டு இப்போ என்ன சேர்க்க போகிறோம் அப்படின்னா பேக்கிங் சோடா சேர்க்க போகிறோம். இதில் வந்துட்டு இந்த ஸ்பூனில் பார்த்திங்கன்னா நான் கொஞ்சோண்டு தான் எடுத்து வச்சுருக்கேன். இதை நம்ம இதில் சேர்த்துக்கலாம். இப்போ வந்துட்டு நம்ம இதில் பேக்கிங் பவுடர் சேர்த்துக்கலாம். பேக்கிங் பவுடர் வந்துட்டு நம்ம பேக்கிங் சோடா சேர்த்ததை விட கொஞ்சம் அதிகமாக சேர்த்துருக்கேன். இப்போ வந்து ட்ரை இன்க்ரீடியன்ஸ் எல்லாத்தையும் நம்ம வந்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். இதுக்கு வந்து மைதா எதுவும் தேவையில்லை. ஸோ இதை வந்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஸோ இதை வந்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணணும். இல்லைன்னா வந்துட்டு அந்த பேக்கிங் பவுடர் பேக்கிங் சோடாலாம் ஒரே இடத்துல இருக்கிற மாதிரி இருக்கும். ஸோ வந்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து இதை நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இதுக்கப்புறம் நம்ம இதில் மில்க் ஆட் பண்ண போகிறோம். நாங்கள் வந்துட்டு 1/3 cup மில்க் எடுத்து வச்சுருக்கோம். இவ்வளோ மில்க் தேவைப்படுமான்னு தெரியல. நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் கேக்கோட கன்சிஸ்டன்சிக்கு. ஒரு ஸ்பேட்ச்லாம் யூஸ் பண்ணி இதை வந்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. கேக்கோட கன்சிஸ்டன்சி வர்ற வரைக்கும், கேக் பேட்டரோட கன்சிஸ்டன்சி வர்ற வரைக்கும் நல்லா வந்து இதை மிக்ஸ் பண்ணணும். இப்போ நம்ம வந்து இன்னும் கொஞ்சம் பால் ஆட் பண்ணிக்கலாம். கட்டி இல்லாத மாதிரி மிக்ஸ் பண்ணணும். இவ்வளோ பால் தேவைப்படுதான்னு நான் உங்களுக்கு சொல்கிறேன். 1/3 cup தேவைப்படுதான்னு சொல்கிறேன். பாருங்க இந்த மாதிரி பொறுமையாக மிக்ஸ் பண்ணுங்கள். டைரக்ஷன் வந்து சேமாக இருக்கணும். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நான் 1/3 cup மில்க் ஃபுல்லாகவே ஊற்றிட்டேன். அதில் ஒன்றுமே இல்லை. இந்த கன்சிஸ்டன்சி வந்து கொஞ்சம் திக்காக இருக்கிற மாதிரி இருக்குது பாருங்கள். ஸோ இன்னும் கொஞ்சம் ஒரு ட்ராப் மட்டும் மில்க் நம்ம ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். வெறும் ஓரியோ பிஸ்கெட்டோட பவுடர் மட்டும் மிக்ஸ் பண்ணும்போது இந்த கன்சிஸ்டன்சி கரெக்டாக இருந்துச்சு. நம்ம வந்து இப்போ வந்து இதில் சுகர் பவுடர் சேர்த்துக்க போகிறோம். சுகர் பவுடரை வந்து ஜலிச்சு சேர்த்துக்கோங்க. இதில் வந்து நான் 4 spoon சுகர் போட்டிருக்கேன். இதை நம்ம வந்து இப்போ ஜலிச்சுக்கலாம். இப்போ வந்து நம்ம சுகர் பவுடர் எல்லாத்தையும் போட்டாச்சு. இதுக்கு வந்து இன்னொரு 1/3 cup வந்து மில்க் எடுத்துக்கலாம். இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக இதை ஊற்றி மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஊற்றி மிக்ஸ் பண்ணிக்கோங்க. 1/3 cup மில்க் யூஸ் ஆகலை. 1/3 cupல எவ்வளோ ஊற்றிருக்கேன்னு உங்களுக்கே தெரியும். பாருங்கள் இவ்வளோ தான் யூஸ் ஆகிருக்கு. பாருங்கள் இது ஃபுல்லாக இது வரைக்கும் ஊற்றிருந்தேன் மில்க்கு, இது வரைக்கும் தான் யூஸ் ஆகிருக்கு. ஸோ இதை நம்ம ஓரமாக வச்சிடலாம். இந்த கன்சிஸ்டன்சி வந்து இப்போ கரெக்டாக இருக்குங்க பாருங்கள். நான் உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள். இந்த கன்சிஸ்டன்சி வந்து கரெக்டான கன்சிஸ்டன்சி. இப்போ எதுக்கு பிளேட்டுன்னு பார்க்காதீங்க. இப்போ தர்ஷிகா வந்து பட்டர் ஷீட் பண்ண போகிறா. எக்ஸ்பிளைன் பண்ணிகிட்டே பண்ணுங்கள் மேடம்.
பட்டர் ஷீட் வந்துட்டு நம்ம ஈஸியாக வீட்லேயே எப்படி ரெடி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வந்துட்டு ஒரு ஏ4 ஷீட் எடுத்துக்கோங்க. அதில் வந்துட்டு கொஞ்சமாக ஆயில் ஊற்றிட்டு அதில் வந்துட்டு கொஞ்சம் ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கோங்க. எல்லா இடத்துலையும் படுற மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணிக்கோங்க. நம்ம வந்துட்டு எண்ணெய் தடவிட்டோம். ஏன் நம்ம இந்த இடத்துல தடவலைன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம நடுவில் தான் கட் பண்ண போகிறோம், அதனால தான் நம்ம தடவலை. இப்போ வந்து இதை வந்து நம்ம கட் பண்ண போகிறோம். என்னோடய கேக் பேன் எந்த சைஸோ அந்த சைஸுக்கு தான் வந்து நான் கட் பண்ண போகிறேன். மார்க் பண்ணி கட் பண்ணிக்கோங்க, அப்போ பர்ஃபெக்டாக வரும். பென்சிலில் தான் நான் மார்க் பண்ணிக்கிறேன். இப்போ வந்து சர்க்கிள் ஷேப்பில் கட் பண்ணிட்டேன். ஒரு வேஸ்ட் கிளாத் வச்சு, வேஸ்ட் கிளாத்தில் கொஞ்சம் நல்ல கிளாத்தாக இருக்கணும், ஏன்னா இதை வந்து துடைக்க போகிறோம். இந்த எண்ணெயை ஏன் துடைக்கிறோன்னா, எண்ணெயாகவே இருந்தாலும் வர்றதுக்கு சான்ஸ் இல்லை. ஸோ எண்ணெய் துடைச்சிட்டோம்னா அப்போ பட்டர் பேப்பர் வந்து ரெடி ஆயிடும். இப்போ கேக் பேன் எடுத்துக்கோங்க. கேக் பேனில் வந்து ஒரு தடவை எண்ணெயை துடைக்கிறதுக்கு முன்னாடி உள்ளே நல்லா ப்ளேஸ் பண்ணி வெளியேடுங்க. அப்போ வந்து கேக் பேனில் கொஞ்சம் எண்ணெய் ஆகும்ல. ஸோ நல்லா ப்ளேஸ் பண்ணிவிட்டு வெளியேடுங்க. அப்புறம் வந்து நம்ம துடைச்சி எடுத்துக்கலாம். சைடில் கூட லைட்டாக இந்த மாதிரி பண்ணி விட்டுறீங்கன்னா கொஞ்சம் எண்ணெய் போயிடும். ஸோ வந்து நம்ம எண்ணெயை துடைச்சி எடுத்துடலாம். ரெண்டு சைடுமே எண்ணெயை வந்து நல்லா துடைச்சிருங்க. அதுக்கப்புறமா நம்ம வந்து இந்த பேனில் கொஞ்சம் எண்ணெய் போட்டிருக்கோம் பார்த்தீங்களா, இன்னும் கொஞ்சம் இதில் எண்ணெய் தேவைப்படுது. ஸோ இதில் வந்து இன்னும் கொஞ்சம் எண்ணெய் தடவிக்கலாம். ஸோ இப்போ வந்து நான் இதில் எண்ணெய் ஊற்றிட்டேன். இப்போ இதை நல்லா வந்து எல்லா பக்கமும் ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கோங்க. எல்லாம் இந்த மாதிரி சைடில் எல்லாம் படணும். அந்த மாதிரி நல்லா சைடில் எல்லாம் படுற மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணிக்கோங்க. ஓகே, இப்போ இதில் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா மைதா போடணும். ஸோ நான் வந்து இங்கே கொஞ்சமாக மைதா எடுத்து வச்சுருக்கேன். இந்த மைதாவை வந்து கொஞ்சம் இதில் போட்டு எல்லா இடத்துலையும் வந்து டஸ்ட் பண்ணிக்கோங்க. இதோ இந்த மாதிரி எல்லா இடத்துலையும் படணும். இப்படி பண்ணோம்னா வந்து நம்மளுக்கு கேக் வந்து ஈஸியாக வெளியே வர்றதுக்கு வசதியாக இருக்கும். ஸோ அதுக்காக தான் நம்ம இந்த மாதிரி பண்ணுறோம். சைடில் எல்லாம் மைதா போட்டுக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து நம்ம மைதா ஃபுல்லாக டஸ்ட் பண்ணியாச்சு. இப்போ நம்ம செஞ்சு வச்சுருக்கிற பட்டர் ஷீட்டை இதில் ப்ளேஸ் பண்ணிக்கோங்க. ப்ளேஸ் பண்ண உடனே நம்ம வந்து ரெடி பண்ணி வச்சுருந்த கேக் பேட்டரை இதில் வந்து ஊற்றிக்கலாம். இப்போ வந்து கேக் பேட்டரை இதில் ஊற்றிக்கோங்க. இப்போ வந்து நம்ம வந்து பேட்டரை இதில் போட்டுட்டோம். இதை வந்து கொஞ்சம் டேப் பண்ணிக்கணும், ஏன்னா ஏர் பபிள்ஸ் ஃபார்ம் ஆகாமல் இருக்கிறதுக்கு. இப்போ வந்து நம்ம கேக் பேக் பண்ணுறதுக்கு குக்கர் ரெடி பண்ணிடலாம். அதுக்கு வந்து 1 layer ஆஃப் சால்ட் போட்டுக்கோங்க. 1 layer சால்ட் போட்டு ஸ்டாண்ட் இருந்தால் ஸ்டாண்ட் யூஸ் பண்ணுங்கள், இல்லைன்னா இந்த மாதிரி பிளேட் கூட யூஸ் பண்ணலாம். நான் இன்றைக்கி ஸ்டாண்ட் யூஸ் பண்ண போகிறது கிடையாது, பிளேட் தான் நான் யூஸ் பண்ண போகிறேன். பிளேட்டை வந்து இந்த மாதிரி கமுத்தி இப்படி வச்சுட்டு, குக்கரோட கேஸ் கட்டும் விசிலும் தேவையில்லை, குக்கர் மூடியோட கேஸ் கட்டும் விசிலும் தேவையில்லை. ஸோ அதை வந்து குக்கரை மூடி வச்சுட்டு ப்ரீஹீட் பண்ண போகிறோம். 5 minutes லோ ஃப்ளேமில் ப்ரீஹீட் பண்ணிக்கலாம். ஹை ஃப்ளேமில் அப்படின்னா 5 minutes போதும். இப்போ நான் குக்கரை மூடி வச்சுட்டு இதை வந்து ப்ரீஹீட் பண்ணிடுறேன். ஹை ஃப்ளேம்லன்னா 5 minutes, ஸ்லோ ஃப்ளேம்லன்னா 10 minutes ப்ரீஹீட் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ வந்து கேக் ப்ரீஹீட் ஆகிடுச்சு குக்கர். இதுக்குள்ளே வந்து நம்ம கேக் பேனை வச்சிடலாம். கேக் பேனை உள்ளே வச்சிடலாம். இது வந்து 30 to 35 minutes வெந்தால் போதும். அப்புறம் நம்ம வந்து செக் பண்ணிவிட்டு இதை வந்து எடுத்துடலாம். ஸோ இப்போ வந்து 30 minutes ஆயிடுச்சு. நம்ம இதை ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். பாருங்க, நல்லாவே வந்திருக்கு. இதை வந்து ஒரு நீடில் வச்சு வெந்திருக்கான்னு செக் பண்ணிடலாம். பாருங்க, ஒட்டாமல் வந்திருக்கு, இது நல்லா வெந்திருக்கு. இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். ஸோ நம்மளோட கேக் வந்துட்டு இப்போ ரெடி ஆகிடுச்சு. இப்போ வந்துட்டு நம்ம இது ஒரு பிளேட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். அதுக்கு வந்துட்டு இந்த கேக்கோட ஓரங்களெல்லாம் இப்படி பண்ணிவிட்டு நம்ம வந்து அப்படியே ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம்.
இப்போ வந்து நம்ம கேக்கை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணியாச்சு. இது மேலே இருக்கிற பட்டர் ஷீட் எடுத்துடலாம். அவ்வளோதான், நம்மளோட கேக் வந்துட்டு ரெடி ஆகிடுச்சு. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் நம்ம சேனலை லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிடுங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணுறோம். அண்டில் பை பை.